புண்ணியம் இருந்தால் உணவு நம்மை தேடி வரும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த உணவு உத்தரவாதம் உள்ளதாக இருக்கும். உனக்கு அந்த மகனோ மகளோ மனைவியோ உனக்கு தேடி கொண்டாந்து கொடுக்கணும். நீ உணவு தேடிட்டு போகக்கூடாது. புண்ணியம் தான் உனக்கு உணவு தேடிட்டு வரணும். புண்ணிய இல்லாட்டி நீ உணவு தேடினாலும் கிடைக்காது. அப்படி நீ சாப்பிடலாம் ஜீர்ணாகாது. ஆக எல்லாம் பொருத்தமாக அமைய வேண்டும். 80 வயசு வரலும் சுவையான உணவு கிடைக்க வேண்டும். அதுக்கு தடை இருக்கக்கூடாது. கிடைத்தாலும் ஜீர்ணமாக வேண்டும். அந்த வாய்ப்பை தருவதுதான் ஜீவத்தைவாகும். அந்த ஜீவத்தைவு அது ஜீவகாரணத்தை கடைப்பிடித்தால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆசா ஞானிகள் திருவடியை பூஜித்தால் 80 வயசிலும் அறுசுவை கிடைக்கும். தடையே கிடைக்காது. தடையே இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பு தருவார்கள். பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி கரைவாயினர். ஞானிகள் பாட்டை பாடினவனுக்கே பசி கடைவார். அவர்கள் பசியே இருக்காது. சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே அருள்பா பாடுற மக்களுக்கு, அருள்பா அருள் திருவாசகம் தேவாரம் பாடுற மக்களுக்கு வீட்டு வீட்டு சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணி கரைவார்னா பரவுதல் உரு உயிர் தியானம் செய்தல். உரிய தியானம் செய்வர்கள் பிணி கரைவார்னு சொல்வார். பிணி என்ன உயிர் இது மரணப்பிணி. உடற்பிணியை தீர்ப்பார்கள், உயிர்ப்பிணியை தீர்ப்பார்கள். உடற்பிணியையும் உயிர்ப்பிணியும் தீர்ப்பவர்கள் பக்தி செலுத்துவர்கள். பாடுவருக்கு பசி தீரும். ஆக பக்தி செலுத்துவர்களுக்கு கடைசி வரலும் 80 வயசுகளும் அறுசுவை கிடைக்கும். தடையே இருக்காது. மகன் சோறு போடுவான், மருமக சோறு போடுவா, பேத்தி சோறு போடுவான். பக்தி செலுத்தியில் என்றால் நீ உணவு தேடி அலைய வேண்டும். உணவு தேடி 80 வயசில் எங்காவது சோறு கிடைக்குமான்னு ஏங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா? அது அவசியமா? அது மாதிரி ஒரு சூழ்நிலை அமையக்கூடாதுதான் ராமலிங்க சாமிகள் வகுத்திருக்கார் ஜீவகாணி ஒழுக்கத்தை. ஆகவே அன்பர்கள் தினம் தியானம் செய்து பழக வேண்டும். தியானம் செய்து பழக்கினால்தான் இந்த ஜென்மத்தை கடைத்தற்ற முடியும். 90 வயசுகளும் உனக்கு அறுசுவை ஒன்று கிடைக்கும். 90 வயசுகளும் உனக்கு நல்ல சோறு கிடைக்கணும்ல. அதுக்கு தானே நான் பக்தி செலுத்த சொல்கிறோம். ராமலிங்கசாமி எதுக்கே பக்தி செலுத்த சொன்னார்னா 90 வயசுகளும் நல்லா சாப்பிடணும். விருப்பமான உணவு சாப்பிடணும். ஜீர்ணாகணும் இல்லவா? சரி, ஜீர்ணாட்சியா? கட்டிலே கிடந்துட்டு கட்டிலே மலைச்சலம் இருக்கிறதுக்கு இல்லையா? நீயே வெளியே போகணும் இல்லவா? இந்த வாய்ப்பை தருவது தான் ஜீவகாரண்யம், ஜீவத்தைவா. அதுக்கு தான் பக்தி செலுத்துவது. 90 வயது வரலும் உணர்வோடு இருப்பது. 90 வயசுகளும் சாப்பிட்றான், ஜீர்ணமாகுது, வெளியே போகிறான், தடையெல்லாம் இருக்கிறான், நல்லபடி சாகுறான். இந்த வாய்ப்பை தருவது தான் பக்தி. அது ஞானிகள் திருவடியை பூஜித்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஞானிகள் திருவடியை பூஜித்தால் அந்த வாய்ப்பை பெறுவார்கள். பூஜிக்காவிட்டால் அந்த வாய்ப்பை பெறமாட்டார்கள். புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியம் செய்வதற்கும் பூஜை புண்ணியம் செய்வதற்கும் முன் செய்து நல்வனை இருக்க வேண்டும். அல்லது தக்க சான்றோருடைய உபதேசம் இருக்க வேண்டும். ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒரு உன் புண்ணியம் செய்ய முடியாது. ஆகவே புண்ணியத்தையும் பூஜை செய்து பெருதற்கரிய மாடு திரிகத்தை பெருதற்கரிய மாடு பிறவியை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.